வணக்கம். கமலா செய்திகளுக்காக எல்ஐசி தேவ எழுமலை. இனி இன்றைய முக்கிய செய்திகள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி பாமக சார்பில் முழு அடைப்பு போராட்டம். பேருந்துகள் இயங்காதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸில் அட்சய திருதியை முன்பதிவு தொடக்கம். திரளான வாடிக்கையாளர்கள் பங்கேற்பு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசிற்கு கண்டனம். ரயில் மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது. கல்வி கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு. புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மாணவிகள் போராட்டம். பிரபல ஜுவல்லரி நிறுவனமான ஜோஸ் ஆலுகாஸில் அட்சய திருதியை முன்பதிவு தொடங்கியது. இதில் திரளான வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியின் பிரபல நகைக்கடை நிறுவனமான ஜோஸ் ஆலுகாஸில் அட்சய திருதியை ஒட்டி நேற்று முன்பதிவு தொடங்கியது. இதற்கான நிகழ்ச்சி அண்ணா சாலையில் உள்ள ஜோஸ் ஆலுகாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தில் நடைபெற்றது. அசிஸ்டன்ட் மேனேஜர் சஞ்சீவ் குமார், அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் சஜீஷ், பர்ச்சேசிங் மேனேஜர் தீபேஷ் ஆகியோர் இணைந்து அட்சய திருதியை முன்பதிவை தொடங்கி வைத்தார்கள். இந்நிகழ்ச்சியில் திரளான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டார்கள். இது குறித்து ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தினர் கூறுகையில், அட்சய திருதியைக்கான சிறப்பு வைர நகை கலெக்ஷன்ஸ் ஜோஸ் ஆலுகாஸில் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் வைரத்தின் மதிப்பில் 20% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மேலும் சிறப்பு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன என்றனர். பண்ணுவா?